வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி எங்களோட மத்தியான லஞ்ச் மெனு என்னான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி இது வீட்டில் காய்ச்ச சுண்டக்காய். இதை நல்லா இந்த மாதிரி தனியாக தனியாக எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கணும். கழுகி எடுத்த இந்த சுண்டக்காவை ஒரு துணியில் நல்லா பருத்தி வச்சுட்டு அது மேலே ஏதாவது ஒரு ஹார்டான இதை வச்சு நல்லா இடித்து எடுக்கணும். இந்த விதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி களைஞ்சிடணும், அது சாப்பிட்றதுக்கு எடுக்கக்கூடாது. ஸோ இதை நல்லா பருத்தி வச்சுட்டு துணியை மூடி நல்லா இடித்து எடுத்துடலாம். கைப்பற்றாமல் பதில் இந்த இடித்து எடுத்த சுண்டக்காவை தண்ணியில் போட்டு நல்லா கழுகி எடுக்கணும். விதை ஃபுல்லாக விளைய போகிற மாதிரி நல்லா கழுகி எடுக்கணும். ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுகி எடுத்துடலாம். அந்த தண்ணியை திருப்பி மண்ணில் ஊற்றணும்னா இன்னும் நிறைய சுண்டக்காய் செடி அதுலேருந்து வளர்ந்து வரும். இப்போ இது நல்லா விதை முக்கால்வாசி போயிடுச்சு. அப்புறம் அதை கழுகி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கழுகி வச்சுருக்கிற சுண்டக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பும் போட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் போட்டு அதுவும் அரைச்செடுத்து வச்சிடலாம். நல்லா வதங்கின சுண்டக்காவை இன்னும் கொஞ்சம் நசுக்கி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுற இது வச்சு இதையும் கொஞ்சம் நல்லா நசுக்கி எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா உப்பு உள்ளே ஏறும். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக தான் அந்த அரைச்ச தேங்காவை கொஞ்சம் பிறுபிறாக அரைச்செடுத்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது துவரனுக்கு. அதுவும் இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு நல்லா வதக்கி விட்டு நல்ல ட்ரை ஃபார்மில் எடுத்துடணும். இதுதான் இந்த சுண்டக்காய் துவரை. இதுக்கு கூட ரைஸ் கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸில் அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சுண்டக்காய் துவரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பச்சை கத்திரிக்காயும் வீட்டில் காய்ச்சது தான். இதுக்கு ஒரு வெங்காயம், பச்சை கத்திரிக்காய், அப்புறம் ஒரு தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிடணும். இது தீலுக்கு அந்த அரைப்பு ஆல்ரெடி என்னோட வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துடணும். புளி ரெடி பண்ணி வச்சிடணும். கடாயில் எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து இந்த வெங்காயமும் பச்சை கத்திரிக்காயும் நல்லா வதக்கி எடுக்கணும். தேவையான உப்பும் சேர்த்துடணும். சேர்த்து மூடி வச்சு கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த தீயல் பொடி நான் ரெடிமேடாக அரைச்சி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். அதோடய ரெசிபி என்னோடய ப்ளேலிஸ்டில் இருக்குது. ஸோ அந்த அரைச்சி வச்சதை லேசாக சுடு தண்ணி விட்டு திருப்பி மிக்சியில் அரைச்சி அந்த அரைப்பை இதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா தலைக்க விடணும். அவ்வளோதான். இது ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த துவரன் கூட சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் காராமணியும் வீட்டில் காய்ச்சது தான். இதுலேயும் நான் துவரன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ரெசிபி இருக்குது. அப்பளம், சாதம், காராமணி துவரன், சுண்டக்காய் துவரன் இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ருசியான லஞ்சு மெனு ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.